கன்னியாகுமரி, வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் இந்த மூணும் சங்கமிக்கிற இடம். சூரிய உதயத்தை தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். திருவள்ளுவரோட மிகப்பெரிய சிலை அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. விவேகானந்தரோட நினைவு பாறை அங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிறப்பியல்புகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ஸோ கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் 2001. டோட்டல் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இங்கே இருக்கிறது 100 சீட்ஸ். டியூஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா 13,600 ரூபாய் பர் இயர் கலெக்ட் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்க்கும்போது 9,250 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆல் இண்டியா ரேங்கிங்கில் 76th பிளேஸ்லையும் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கிங்கில் 17th பிளேஸ்லையும் இது இருக்குது. ஆவரேஜ் டெய்லி அவுட் பேஷண்ட் இந்த கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 பேஷண்ட்ஸ் வந்துட்டு போகிறாங்க. டோட்டல் பெட்ஸ் 700 அவைலபிளாக இருக்குது. இன்னும் இங்கே பிஜி கோர்ஸோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸஸோ இன்னும் ஆரம்பிக்கலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 100 ஏக்கர்ஸில் பறந்து விரிந்து இந்த காலேஜ் பிரம்மாண்டமாக இருக்குது. ஏசி எக்ஸாம் ஹால்ஸ் இங்கே இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் லெக்சர் ஹால்ஸ், ஆடிட்டோரியம் இந்த மாதிரி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல வெல் டெவலப்டு, வெல் எக்யூப்டாகவே இருக்குது. லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் 8,220 மெடிக்கல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. 63 இந்தியன் ஜேர்னல்ஸ், 31 ஃபாரின் ஜேர்னல்ஸ் லைப்ரரியில் அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல், வெல் வென்டிலேட்டட் ஏரேட்டட் ரூம்ஸோடு அவைலபிளாக இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கும் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காலேஜில் 18 டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இப்போ ஏற்பட்ட கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜோட 2019 கட் ஆஃப் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஃபார் அவேர்னஸ். ஓகே, ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் 2019 கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எப்படி இருந்துச்சு? ஜென்ரலுக்கு 608 ஆரம்பித்து 594 முடிஞ்சுது. எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 494 ஆரம்பித்து 463 முடிஞ்சுது. எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 464 ஆரம்பித்து 448 மார்க்ஸோட முடிஞ்சுது. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப்னு பார்க்கும்போது 2019 ஓசிக்கு எந்த சீட்டும் அலோகேஷன் ஆகலை. பிசிக்கு 489 ஆரம்பித்து 481 முடிஞ்சுது. பிசிஎம்க்கு 467 ஆரம்பித்து அதே மார்க்லேயே கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிடுச்சு. எம்பிசி டிஎன்சிக்கு 442 ஆரம்பித்து 435 கட் ஆஃப் முடிஞ்சுது. எஸ்சிக்கு 369 ஆரம்பித்து 362 மார்க்ஸ் வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் இருந்துச்சு. எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு 311 ஆரம்பித்து அதே மார்க்கில் முடிஞ்சுது. எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 283 ஆரம்பித்து 278 மார்க் வரைக்கும் அட்மிஷன் போணுச்சு. அலோகேஷன், சீட் அலோகேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.